நான் எப்போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான் ஆண்டவர் வந்து கடல் மேலே நிற்கிறார் கடல் மேலே நிற்கிற பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இறங்கி வா தண்ணி மேலே நடங்கிறார் இப்போது நீங்கள் நான்தான் என்ன பண்ணுவோம் தடுமாறுவோம்ல ஆனால் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது கடல் மேலே நிற்கிற ஆண்டவர் நடனா நடங்க தண்ணியில் ஏன் தெரியுமா உங்களை நடக்க சொன்னது கர்த்தர் உங்களால் நடக்க முடியும் நீங்கள் நடக்க முடியாதுன்னா கர்த்தர் உன்னை வான்னு சொல்லவே மாட்டார் உன்னை நடக்க சொல்கிறாருன்னா தண்ணி மேலே உன்னால் நடக்க முடியும்னு கர்த்தருக்கு தெரியும் ரெண்டாவது அப்படியே நடக்க முடியாது நான் தண்ணியில் மூழ்கிருவேன்னு நீங்கள் பயந்தாலும் தைரியமாக இறங்கி நடங்க ஏ தூக்குற கர்த்தர் ஒருத்தர் அங்கே இருக்கிறார் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அது தான் நான் திருப்பின்னு சொல்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் அழைப்பு இருக்கும் கர்த்தர் வசனத்தில் பேசியிருப்பார் ரெண்டு மூணு தடவை உறுதிப்படுத்தியிருப்பார் அப்படி சொன்ன பிறகும் இவங்களுக்கு ஒரு பயம் இல்லைங்க என்ன ஆகும் என்ன நடக்கும் நம்ம இப்படி போகிறோமே இன்வெஸ்ட் பண்ணுறோமே நீங்கள் தைரியமாக செய்யுங்க கர்த்தர் சொல்லிட்டாரா செய்யுங்க கர்த்தர் சொல்லிட்டாரா போங்க கர்த்தர் சொல்லிட்டாரா குதிங்க கர்த்தர் சொன்னால் நீங்கள் பண்ண தைரியமாக இறங்கி தண்ணியில் நடங்க ஒரு பிரச்சனை இல்லை சொன்னது கர்த்தராக இருக்கணும் அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி நடந்துட்டால் உங்களை நடக்க வைக்கிறவர் அவர் இல்லையா ஒருவேளை உங்கள் அவிஸ்வாசம் இருக்கா பாதியில் ஒரு பயம் வருதா ஐயோ நான் மூழ்க போகிறேன்னு சொல்கிறீங்களா டோன்ட் வரி உங்களை தூக்குற தேவனும் அங்கேயே தான் இருக்கிறார் நம்முடைய தேவன் நம்மளை அழைத்தது நம்மளை கொல்லுவதற்காக அழ வாழ வைப்பதற்காக